நான் ரொம்ப பெருத்துக்கிட்டே போகிறேன், ஊழல் சதை வந்துட்டுருக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா, அவங்களுக்குலாம் வந்து ஒரு சூப்பரான டிப்ஸ் ஒன்று சொல்ல போகிறோம். அதாவது ஒரு 15 வயசில் இருக்கிறவங்க ரொம்ப அதிகமாக இருந்தாங்கன்னாக்கா ஒரு டீஸ்பூன் போதும். கொஞ்சம் நல்லா ஏஜ்டாக இருக்காங்க 50, 30, 35 அப்படின்னாக்கலாம் 2 டீஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படியே குடிச்சிட போகிறீங்க, அவ்வளோதான். நீங்கள் வந்துடுங்க, வேணால் நீங்கள் இழைச்சி போகலாம், ஆனால் மலைச்சி போகிற மாதிரி வேறு வியாதி ஏதாவது வந்துடும். ஓம் நமஃ சிவாய. வணக்கம், உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது. எல்லாருக்குமே வந்து ஒரு ஆசை, ரொம்ப குண்டாக இருக்கிறவங்க ஒல்லியாக இருக்கணும், ஒல்லியாக இருக்கிறவங்க வந்து குண்டாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. சில பேர் ரொம்ப ஒல்லியாக இருப்பாங்க, கொஞ்சம் பூசின மாதிரி இருந்தால் நல்லாயிருக்குன்னு நினைப்பாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 90% என்னென்னு கேட்டிங்கன்னா குண்டா. ஏன்னா இன்றைக்குள்ள சூழ்நிலையில் வந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாடு, நம்ம சாப்பிட்ற எண்ணெய் எல்லாமே பார்த்திங்கனாக்கா ஏதோ ஒரு பிரச்சனை ஏற்பட்டு என்ன ஆகுனாக்கா அவங்களுக்கு உடல் பருமன் கூட வரும், ஜங்க் ஃபுட். உடல் எடை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருத்துக்கிட்டே போகிறேன், ஊழல் சதை வந்துட்டுருக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா, அவங்களுக்குலாம் வந்து ஒரு சூப்பரான டிப்ஸ் ஒன்று சொல்ல போகிறோம். பார்த்திங்கன்னா வெறும் வீட்டில் நம்ம இருக்கக்கூடிய திங்ஸ் தான், அதுக்காக வெளியில் போயிட்டு ரொம்ப காஸ்ட்லியான ஒரு பொருளையோ இல்லை வந்து நம்ம கண்ணுக்கு தெரியாத கெமிக்கல் ப்ராடக்ட்டோ ஸ்டீராய்டு ப்ராடக்ட்டோ நம்ம எடுத்து சாப்பிட்டுட்டு ஃபஸ்ட்டு என்ன ஆகுனா அப்படி ஃபஸ்ட்டு ஸ்லிம் ஆகிற மாதிரி இருக்கும் வெளியில் இருக்கிறதுலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா அதே லெவலில் திருப்பி ரிவைன்ஸ் போயிட்டே இருப்பாங்க. அதனால் அவங்களோட ஹார்மோன் லெவலே டோட்டலாக மாறி போயிடும். ஸோ நம்ம அதுக்காக என்ன பண்ணுறாங்க, நிறைய பேர் பட்டினி கிடக்கிறாங்க, பட்டினி கிடக்கிறதுனால உடல் எடை குறையவே குறையாது அப்படி இருக்கிற மாதிரி தெரியும். ஏன்னா உடம்புல அப்படி பட்டினி இருந்தீங்கனாக்கா நீர்ச்சத்து குறைஞ்சிரும், மாவு சத்து குறைஞ்சிரும், புரத சத்து குறைஞ்சிரும். ஆக 5 வகையான அந்த ஃபைபர்ஸ் இருக்குது பார்த்திங்கன்னா, அது குறைஞ்சிச்சுனாக்கா அடுத்தடுத்த பிரச்சனையும் வந்துடும். நீங்கள் வேணால் நீங்கள் இழைச்சி போகலாம், ஆனால் மலைச்சி போகிற மாதிரி வேறு வியாதி ஏதாவது வந்துடும், சரிங்களா. அதனால தான் ஈஸியாக நம்ம உடலையும் கெடுக்காமல் ஸ்டீராய்டு இல்லாமல் உடம்பை அழகாக ஸ்லிம்மாக வச்சுக்கிறதுக்கான ஒரு டிப்ஸ் தான் நம்ம பாரோம். வீட்டிலே இருக்கக்கூடியது தான், நீங்களே செஞ்சுக்கலாம். அற்புதமான சுக்கு மிளகு திப்பிலி சித்திரத்தை, அவ்வளோதான், சுக்கு மிளகு திப்பிலி சித்திரத்தை. இதெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா சூப்பராக வேலை செய்யக்கூடிய விஷயங்கள். கலோரிஸ் அதாவது நம்மளுடைய கொழுப்பு ரத்தத்திலேருந்து ஹார்ட் பிளாக்லாம் சூப்பராக அம்சமாக போயிட்டே இருக்கும். ஏன்னா குண்டாக இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் ஒரு பயம், எங்கே ஹார்ட் பிளாக் வந்துருமோ, பயம் வந்துருமோ, ஏதாவது ஹார்ட் அட்டாக் வந்துருமோ யோசிக்கிறாங்களே, அவங்களுக்குலாம் இது பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அழகாக ஸ்டெப் ஸ்டெப்பாக உங்களுக்கு பார்த்திங்கன்னா வாரத்துக்கு ஒரு கிலோ அழகாக குறைஞ்சி ஸ்லிம் ஆகிட்டே இருப்பீங்க. ஸோ அப்போ என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு உங்கள் தேவையான ஸ்லிம் வந்த பிறகு அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கலாம், சரிங்களா. ஸோ இது காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிடக்கூடிய ஒரு இன்க்ரீடியன்ஸ் தான் சுக்கு மிளகு திப்பிலி சித்திரத்தை. இதை வந்து பார்த்திங்கன்னா 100 கிராம் 100 கிராம் 100 கிராம் எல்லாத்தையும் ஈவனாக வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இந்த சூப்பராக வந்து இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஆயுளை அதிகரிக்கும், அதேமாதிரி பாதுகாப்பு காவலன்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய லெமன் தான். எப்பேற்பட்ட எங்கே சுடுகாட்டுக்கே போனாலும் ஒரு லெமனை தூக்கிட்டு போயிட்டு வாங்கடா அப்படின்னு சொல்லுவாங்க. அதேமாதிரி ஆயிலை அப்படி அதிகப்படுத்தக்கூடிய ஒரு பெரிய சார் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய லெமன் தான். ஸோ இந்த லெமன் இருக்குது பார்த்திங்களா, இதை ஜூஸாக எடுத்து நீங்கள் பசங்களுக்கெல்லாம் கொடுத்துருங்க. இந்த இன்க்ரீடியன்ஸ்னு கேட்டால் லெமன் தோல் எப்படி வந்து வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஜூஸ் எல்லாம் எடுத்துட்டு நம்ம தோல் இருக்குது பார்த்திங்களா, நல்லா புளிஞ்ச அந்த தோலை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு வேலைக்கு ரெண்டு லெமனோட தோல் இருந்தால் போதுமான விஷயம் தான். அப்போது நம்ம என்ன பண்ணுறோம், ரெண்டாக கட் பண்ணியிருப்போம் ஒரு லெமனை, மொத்தம் 2 பீஸ் கிடச்சிரும், மொத்தம் 4 பீஸ், அவ்வளோதான். உடல் தகுந்த மாதிரிலாம் கிடையாது, ஒரு வேலைக்கு குடிக்கிறதுக்கு 4 பீஸ் போதும், எவ்வளோ கிலோஸ் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. 4 லெமன் பீஸ் அதாவது 2 லெமன் தான், ரெண்டாக கட் பண்ணிங்கன்னா 4 பீஸ் வந்துடும் உங்களுக்கு. நல்லா ஜூஸ் போட்டுட்டு நீங்கள் அந்த பசங்களுக்கு ஜூஸாக கொடுத்துட்டாலும் சரி, இந்த தோலை என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா ஒரு பவுலில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், உள்ளே அந்த 4 பீஸையும் போட்டு தண்ணி போட்டு அப்படியே ஒரு 3 ஹவர்ஸ் 4 ஹவர்ஸ் அப்படியே ஊற விட்டுடுங்க. நைட்டே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு நைட்டு ஃபுல்லாக விட்டுடுங்க. காலையில் எழுந்திரிச்சு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக அதோடய ஜூஸ் கீழே அதுவாக இறங்கியிருக்கும், லைட்டாக அப்படி பசஞ்சு விட்டுட்டு நீங்கள் அந்த ஜூஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஜூஸை தான் நம்ம இப்போ என்ன பண்ணுறோம், ஒரு டம்ளர், கண்டிப்பாக ஒரு டம்ளர் வந்துடும். அந்த ஒரு டம்ளரில் 1 டீஸ்பூன் அதாவது ஒரு 15 வயசில் இருக்கிறவங்க ரொம்ப அதிகமாக இருந்தாங்கனாக்கா 1 டீஸ்பூன் போதும். கொஞ்சம் நல்லா ஏஜ்டாக இருக்காங்க 50, 30, 35 அப்படின்னாக்கெலாம் 2 டீஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படியே குடிச்சிட போகிறீங்க, அவ்வளோதான். ஸோ இந்த குடிச்சிட்டு வந்தாலே போதும், சூப்பராக உடல் இழைப்பு சூப்பராக இருக்கும். இது இல்லாமல் ரத்த ஓட்டம், ரத்த அதிகரிப்பு, வயிற்றுக்குள்ள பிரச்சனைகள், வயிற்று கோளாறுகள், என்னென்ன கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு தேவையில்லாத கெட்ட கொழுப்புகள் எல்லாம் அப்படியே குறைச்சிட்டே வந்துகிட்டே இருக்கும். சுக்கு மிளகு திப்பிலி சித்திரத்தை இதெல்லாத்தையும் அழகாக மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் ஈக்குவலான சமமான அளவில். அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோம், லெமனை ஊற வச்ச அந்த லெமன் தோலை மட்டும் ஊற வச்சுருக்கோம் இல்லையா நைட்டு, அது காலைல பார்த்திங்கன்னா நம்ம ஒரு டம்ளர் யோசிப்போம், அது அழகாக ஜூஸ் இறங்கியிருக்கும், நல்லா கடைசியாக புழிஞ்சிட்டு அந்த சார் நைட்டு ஃபுல்லாக ஊறிஞ்சு பார்த்திங்கன்னா தண்ணியில் அந்த சாரில் என்ன பண்ணுறோம், சின்னவங்களாக இருந்தால் 1 டீஸ்பூன், பெரியவங்களாக இருந்தால் 2 டீஸ்பூன் அழகாக மிக்ஸ் பண்ணி அப்படியே வெறும் வயிற்றில் குடிச்சிட்டு சும்மா லைட்டாக வாக்கிங் சின்ன ஒர்க் அவுட் பண்ணாலே போதும். இல்லை என்னால் ஒர்க் அவுட்லாம் பண்ண முடியாது அப்படின்னு கேட்டிங்கன்னா குடிச்சு கொஞ்சம் கொஞ்சம் உடம்பு, அதாவது டக்குன்னு படுத்துறாமல் அப்படியே உட்காந்துடாமல் கொஞ்சம் மூமெண்ட் கொடுத்தோம்னா உடம்பு
அதில் உள்ள இதெல்லாம் கலோரிஸ்லாம் பேர்ன் பண்ணி அழகாக ஸ்டெப் ஸ்டெப்பாக வந்து குறைய ஆரம்பிக்கும். இது வயிற்றில் தொப்பை இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். இதில் பேர் ப்ரெக்னென்ட் லேடிலாம் அவங்க வந்து யூஸ் பண்ண வேண்டாம், ஏன்னா காரம் அவ்வளோதான். ப்ரெக்னென்ட் லேடிஸ் மட்டும் யூஸ் பண்ண வேண்டிய தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்காக அவங்க இதில் முடித்த பிறகு, குழந்தைலாம் பெற்ற பிறகு, அதுக்கப்புறம் அவங்க என்ன செஞ்சுக்கலாம், வேறு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது. எந்த டேப்லெட்ஸ் மெடிசன் எடுத்துட்டாலும் தாராளமாக எடுக்கலாம். இது ஒரு அற்புதமான மருந்து, தேவையில்லாத ஹார்ட் அட்டாக் தடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு மருந்து. உடம்பில் இருக்கக்கூடிய பிளாக்கு, நர்வ் சிஸ்டம், பிரெயின் சிஸ்டம், இந்த வெரிக்கோசிஸ் சொல்கிறாங்க இல்லையா, அது எல்லாம் காணாமல் போயிடும். ஸோ அதனால் நம்ம ஒரு டம்ளர் காலையில் இது குடிச்சிட்ருக்கும் பொழுது இதெல்லாம் குண்டாக இருக்கவங்க தான் செய்யணுமா அப்படின்னு இல்லை, ஜென்ரலாக இது எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம். அப்படின்னா அரை டீஸ்பூன், எனக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது, நான் வருங்காலத்தில் எனக்கு ஹார்ட் அட்டாக் வரக்கூடாது, ஹார்ட் பிளாக் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க, நான் நார்மலாக தான் உடம்பு வச்சுருக்கேன், நான் ஒல்லியாக தான் இருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. அரை டீஸ்பூன் டெய்லி நான் சொன்ன மாதிரி எடுத்துகிட்டு வந்தாலே போதுமானது. உடம்பில் உள்ள கெட்ட கொழுப்பு சேராது, ஃபேட்டி லிவர் சுத்தமாக காணாமல் போயிடும். ஸோ ஒரு மனிதனுக்கு ஹார்ட் அட்டாக் வருதுன்னா ஃபேட்டி லிவர், ஒருத்தருக்கு வியாதின்னு ஒன்று ஆரம்பிக்கிதா ஃபேட்டி லிவர், ஃபேட்டி லிவர் தான் எல்லாத்துக்கும் காரணம். ஸோ ஃபேட்டி லிவர் வந்துச்சுனாக்கா ஸோ எல்லா பிரச்சனையும் வந்துடும். அதனால தான் உடம்பையும் ஸ்லிம் பண்ணி கொடுத்துட்டு, ஃபேட்டி லிவரையும் காலி பண்ணிவிட்டு, ரத்த ஓட்டம், சுறுசுறுப்பு, மூளையை இயக்கமும் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மருந்து தான் இந்த டிப்ஸ். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான இந்த டிப்ஸை நீங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், நீங்களும் செய்த நலம் பெறுங்கள். நன்றி, வணக்கம். ஓம் நமஃ சிவாய.